விஜய் திவாஸ் எனப்படும் 21வது கார்கில் வெற்றி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மேஜர் சரவண நினைவு தூணில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முப்படை ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ராணுவ வீரர்களும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பகுதியில் கறவை மாடுகள் திருடு போன சம்பவத்தில் இருசக்கர வாகனத்தில் கயிற்றோடு வரும் இருவர் கறவை மாடு மற்றும் கன்றுக்குட்டியை பிடித்து இழுத்துச் செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மாடு திருடர்களை தேடி வருகின்றனர். கருப்பர் கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி வட்டார பகுதிகளில் ஏராளமானோர் தங்கள் வீடுகள் முன்பு குத்துவிளக்கு ஏற்றி முருகன் படத்தை அலங்கரித்து வைத்து குடும்பத்தோடு கந்தசஷ்டி கவச பாடலை பாடினர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை உட்பட அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பால் விநியோகம், மருந்து கடைகளை தவிர பிற அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டாம் அருகே உள்ள வாழக்குறிச்சி கருப்புசாமி ஐயனார் கோவிலில் நேற்று இடி மின்னலுடன் பெய்த மழையில் பலத்த இடி விழுந்து கோபுர கலசம் சேதமடைந்தது. இதேபோல் ஜெயங்கொண்டம் அருகே களுமந்தோண்டி கிராமத்தில் தென்னை மரத்தில் இடி விழுந்ததில் மரம் தீப்பற்றி எரிய துவங்கியது. ஜெயங்கொண்டம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். குமரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறுவர்கள் பூங்கா 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புது வகையான விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளது. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யாத்ரி நிவாசில் பாதிக்கப்பட்ட மாநகராட்சி பணியாளர்களின் உறவினர்கள் சுமார் 100 பேர் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். இதில் சிலர் முகாமிற்கு வந்து 12 நாட்களுக்கு மேலாகியும் வீடுகளுக்கு அனுப்பப்படாததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 43 பேரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அறம் மக்கள் நல சங்கத்தின் தலைவரும் நிறுவனருமான மக்கள் அரசர் டாக்டர் சு ராஜா அவர்களின் மகள் சந்தியாவின் பிறந்த நாள் விழா கே நகரில் உள்ள அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று மேலும் 131 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. மேலும் 2 பேர் உயிரிழந்து உள்ளதால் பலி எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ளது. பழனி அருகே சிறுவன் மோகனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி சிறுவனின் உறவினர்கள் பழனி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பிரேத பரிசோதனை முடிவு வந்த பிறகே உண்மை நிலை தெரியவரும் என்றும் அதன் பிறகு விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கொரோனா அச்சுறுத்தல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கொரோனா தொற்று வேகமாக பரவுவதால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். ரேஷன் கடைகளில் இலவசமாக முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ளார். ஒவ்வொருவருக்கும் தலா 2 முகக்கவசம் வழங்கப்படும் எனவும் முதலில் கிராமப்புறங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதியான 3338 பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை என பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. போலியான தொலைபேசி எண்கள் மற்றும் முகவரி கொடுத்து பரிசோதனையில் ஈடுபட்டதால் தொற்று உறுதியானவர்களை கண்டுபிடிக்க இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபாலுக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் புதுச்சேரி சபாநாயகர், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ஆகியோர் 7 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பாலிவுட்டில் தனக்கு எதிராக ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதாக இசையமைப்பாளர் ARRahman தெரிவித்துள்ளார். தான் நல்ல படங்களை ஒருபோதும் வேண்டாம் என கூறியதில்லை எனவும் இதனை தடுக்க ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு இதுவரை தடுப்பு மருந்துகள் இல்லை. இதை தயாரிக்கும் பணி உலகளவில் நடக்கிறது. சில தயாரிப்புகள் மனிதர்களின் உடலில் செலுத்தி சோதிக்கும் அளவிற்கு வெற்றி பெற்றுள்ளன. இப்போதைக்கு இவைதான் மனித குலத்திற்கு நம்பிக்கையூட்டுகின்றன. இவற்றில் உலகளவில் முன்னிலை வகிப்பது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஜென்னர் நிறுவனம் மற்றும் தடுப்பு மருந்து குழு ஆராய்ச்சியாளர்கள் தயாரிக்கும் தடுப்பு மருந்தாகும். ஐக்கிய அரபு எமிரைட்ஸில் ஜூலையில் தற்போது 3வது முறையாக 24 மணி நேரத்தில் தொற்றால் யாரும் பலியாகவில்லை என அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வூஹான் கொரோனா பரவல், தென்சீன கடல் விவகாரம், பொருளாதாரத்தில் சீனாவை அபாண்டமாக பழி சுமத்தியதன் காரணமாக சீனா அமெரிக்க தூதரகத்தை காலி செய்ய உத்தரவிட்டது. செங்டு மாகாணத்தில் உள்ள பலர் அமெரிக்க தூதரகம் காலி செய்யப்படுவதை பார்க்க வெளியே திரண்டனர். இவர்கள் செல்ஃபி வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர்.
தங்கள் நாட்டில் யாரும் கொரோனாவால் பாதிக்கப்படவில்லை என வடகொரியா தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில், வடகொரியாவில் முதன்முறையாக ஒரு நபருக்கு கொரோனா அறிகுறி இருந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் பிரிட்டேர் பி என்ற ஆளில்லா சிறிய வகை விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அதிபர் டொனால்டு டிரம்ப் தளர்த்தியுள்ளார். இதையடுத்து மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த விமானங்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இவை இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டவை. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.